இலங்கை திருகோணமலை மாவட்டத்திலே கன்னியா பொன்னீர் ஊற்றுக்கு அருகாமையிலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மாமருத்துமாள் கருமாரி அம்பிகை அற்புதங்கள் எண்ணிறைந்தவை. திருகோணமலை கன்னியா பிரதேசத்திலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற மாமருத்துமாள் ஸ்ரீ கருமாரி அம்பிகையினுடைய பாதார பிந்தங்களை தொழுது அம்பிகையினுடைய அற்புதங்களையும் பாடலை நாங்கள் இயற்றிய ஒரு பாடலையும் அடியார்களுக்காக தரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் குருவினுடைய பாதார விந்தங்களை தொழுது அம்பிகையினுடைய திருவருள் கடாட்சத்துடன் அம்பாளுக்காக எங்களால் இயற்றப்பட்ட ஒரு பாடலையும் முதலாவதாக அடியார்களுக்காக தர இருக்கின்றேன். ஸ்ரீ மாமருத்து மாள் கருமாரி அம்மா நம்பியே நாம் வந்தோம் புனை நாடி. மாமரத்து மாள் கருமாரி அம்மா நம்பியே நாம் வந்தோம் புனை நாடி. கன்னியா ஊற்றின் அருகில் உருமாறி அம்மா நிலையாய் அருள் மாறி தந்தாய். கன்னியா ஊற்றின் அருகில் உருமாறி அம்மா நிலையாய் அருள் மாறி தந்தாய். மாமரத்து மாள் கருமாறி அம்மா நம்பியே நாம் வந்தோம் உனை நாடி. ஏழைகள் எளியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏழைகள் எளியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பேதங்களின்றி சாதகமாய் நின்றாய். பேதங்களின்றி சாதகமாய் நின்றாய். வாக்கின் வலிமையினால் வாழவை தாய் தாயே. வாக்கின் வலிமையினால் வாழவை தாய் தாயே. அகிலமெங்கும் நீயே அரவணைப்பாய் தாயே. அகிலமெங்கும் நீயே அரவணைப்பாய் தாயே. மாமரத்து மாள் கருமாரி அம்மா நம்பியே நாம் வந்தோம் உனை நாடி. வெப்பு மரத்தின் நிழல் கருவறையை சூழ வெப்பு மரத்தின் நிழல் கருவறையை சூழ அமர்ந்து அடியவரை காத்திடுவாய். அமர்ந்து அடியவரை காத்திடுவாய். துன்பம் நிறைந்த இந்த பூவுலகில் வாழும் துன்பம் நிறைந்த இந்த பூவுலகில் வாழும் அனைவரையும் காப்பாய் கருமாரி அம்மா. அனைவரையும் காப்பாய் கருமாரி அம்மா. ஸ்ரீ மாரி மாமரத்து மாள் கருமாரி அம்மா நம்பியே நாம் வந்தோம் உனை நாடி. நம்பியே நாம் வந்தோம் உனை நாடி. எல்லாம் உள்ள மாமருத்துமாள் ஸ்ரீ கருமாரி அம்பிகையினுடைய
பாடலை அடியேன் அடியார்களுக்காக தந்தோம். தற்போது அற்புதங்கள் பற்றி அமைதியாக உங்களுக்கு தருவதற்காக இருக்கின்றேன். இலங்கை திருகோணமலை மாவட்டத்திலே கன்னியா பொன்னீர் ஊற்றுக்கு அருகாமையிலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மாமருத்துமாள் கருமாரி அம்பிகை அற்புதங்கள் எண்ணிறைந்தவை. இந்த மாமருத்துமாள் கருமாரி அம்பிகையை ஒருவர் தான் நினைத்த மாதிரி ஆலயங்கள் அமைக்காமல் அடியார்கள் ஒன்று சேர்ந்து அமைத்த ஒரு ஆலயமாக அமைய பெற்றது இவ்வாலயத்தினுடைய சிறப்பு. இவ்வாலயத்திற்கு மூர்த்தி தடம் தீர்த்தம் என்ற வகையிலே முன்னாலே ஆலயத்துக்கு முன்னால் வடகிழக்கு மூலையிலே ஆலயத்துக்கான தீர்த்த கிணறு அமைந்திருக்கின்றது. ஆலயம் அமைவிடம் கன்னியா, தலவிருட்சம் வேப்பமரம். இவ்வாறு இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருந்தாலும் மாமரத்து மாளிலே ஆரம்பத்திலே இருந்து அருள்பாலித்து தற்போது அவாவுக்குரிய ஆலயமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது சிறப்பு. இவ்வாலயத்தினுடைய சிறப்பு அற்புதங்கள் என்னவென்று சொன்னால் வாக்கின் வலிமை. அண்டனி என்ற ஒரு அடியார், அவரிடம் அவருடைய உடலிலே கருமாரி அம்பிகையினுடைய அருள் பாலித்து அவர் உடலிலே இறங்கி இருந்து எல்லோருக்கும் வாக்கு சொல்லுகின்ற சிறப்பு அங்கே இருக்கின்றது. அதுதான் சிறப்பு. ஒரு வருடத்துக்கு முன்பதாக இவ்வாலயம் அமைக்கப்பட்டு சிறப்பாக இருந்தாலும் கூட அதனை அமைத்தவர்கள் அங்கே வணங்குகின்ற அடியார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான கருத்து. தங்களுக்கு வருகின்ற பிணிகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். நோய் துன்பங்கள் என்பவற்றிலிருந்து விடுபடுவதற்காக அடியார்கள் வந்து அங்கே நோய் துன்பங்களிலே இருந்து விடுபட்டார்கள். இவையெல்லாம் அந்த ஆலயத்துக்குரிய சிறப்பு. அவ்வாறானவர்கள் ஒன்று சேர்ந்து அமைத்த அற்புதம் நிறைந்த ஆலயம். ஒரு அடியார் அம்மையாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர் அங்கே வந்து தரிசனம் பண்ண அவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் கிடைத்தது என்பது அதனுடைய அற்புதமாக சொல்லப்படுகின்றது. வெளிநாடுகளில் இருந்தும் அந்த, அதாவது சிறியோர் பெரியோர் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற சாதி இன மத வேறுபாடுக்கு அப்பால் அனைவரும் வந்து தரிசனம் பார்க்கின்ற விடயங்கள் அங்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாள்தோறும் சிறப்பாக இவ்வாலயத்திலே வழிபாடுகள் நடைபெற்றாலும் கூட அண்டனி அவர்கள் அவ்வாலயத்தினுடைய பொறுப்பானவராக இருந்து சிறப்புகளை செய்து வருகின்றார். அவரிடம் செல்வோர் அவர் சொன்னபடி சொன்னது நடக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் அடியேனும் அந்த அற்புதத்தை அனுபவித்தவன். அனுபவ வாயிலாக நான் அடியேனாகிய நான் கடந்த அவர் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அங்கே சென்றிருந்தேன். எனக்கு சில விடயங்கள் நடைபெறவில்லை என்று அண்டனி ஐயாவிடம் கூறியிருந்தேன். அவர் எனக்கு ஒரு கருத்து சொன்னார், ஐயா 2021 டிசம்பர் மாதம் நீங்கள் நினைச்சது நடக்கும் என்ற. அதுக்கு பிறகுதான் நான் சொன்னேன் என்னுடைய பயணம் பற்றிய விஷயத்தை அவருக்கு சொல்லியிருந்தேன். அதன்படி அவர் சொன்னதுக்கு அவருடைய வாக்கு கிணங்க 2021 டிசம்பர் 3 தேதி நான் தற்போது இருந்து பேசுகின்ற அந்த சிந்தனையை சொல்லுகின்ற இடம் இத்தாலி பலர்மோ ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு டிசம்பர் 3 தேதி வருகை தந்தேன். அந்த அனுபவத்தை அவருக்கு பகிர்வதற்காகவும் அடியார்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவும் இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றேன். மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், ஏழைகள், கண்ணீர் சிந்தி வருகின்ற அடியார்கள், கன்னிப்பெண்கள், குழந்தை பாக்கிய மற்றோர், நோய் நொடியோடு வருகின்ற எல்லோருக்கும் அவர் தீர்த்து வருகின்றார் என்று சொன்னால், அதாவது ஒரு வைத்தியரால் கைவிடப்பட்ட சில விடயங்களை கூட அவருடைய வாக்கு சித்தத்தால் செய்திருக்கின்றார். ஆகவே இலங்கை திருகோணமலை மாவட்டத்திலே கன்னியா வெந்நீரூற்றுக்கு அருகாமையிலே சற்று தள்ளிய அமைந்திருக்கின்ற மாமருத்துமாள் ஸ்ரீ மாமருத்துமாள் கருமாரி அம்பிகையினுடைய அற்புதங்கள் இன்னும் இருக்கின்றன. சுருக்கமாக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கின்றேன். நேற்றைய தினம் அவரோடு கலந்துரையாடினேன்.
அவர் சொன்னார் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவர் சொன்ன வாக்கின்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா அடியார்களுக்கும் சிறப்பாக நடக்க வேண்டும். அடியார்களே, திருகோணமலை மாவட்டம் அல்ல, எங்கிருந்தாலும் நீங்கள் கன்னியா மாமருத்துமாள் கருமாரி அம்பிகையினுடைய தரிசனங்களை பெற வேண்டும், அற்புதங்களை பெற வேண்டும். உங்களுக்கு என்ன நோயினுடைய இருந்தாலும் அங்கே அணுகுங்கள். அண்டனி அவர்களுடைய வாக்கின்படி எல்லாம் நல்லதே நடக்கும் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். அரணவ பார்வதி பதையே மகாதேவா.